ஸோ எஸ் வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு. ஏன்னா பயங்கரமாக அங்கே குளித்தோம், வெயில் வேறையா, அதனால் தண்ணியிலே இருந்ததுனால அது அப்படியே சுகமாக இருந்துச்சு குளிச்சுட்டே இருக்கிறதுனால. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது மணி 1:30 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரப்பே நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ நம்ம தண்ணியில் குளிச்சதுனால மறுபடியும் பசிக்குது. ஸோ நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா முட்டம் பீச் தான் போகிறோம். இங்கேருந்து எங்களுக்கு ட்ராவல் வந்து ஒன் ஹவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா கம்மி தான், கிலோமீட்டர் ஒரு 36 கிலோமீட்டர் தான் வருது. ஆனால் இது சிங்கிள் ரோட்டில், ஸோ அதனால் உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸஸாக தான் எடுக்கும். 1 hour சேம் ரோடு தான், குலசேகரம் தக்கலே போய் முட்டம் பீச்சு. ஸோ இந்த தாட்டி நாகர்கோவில் போக தேவையில்லை, நம்ம நேராக முட்டம் பீச்சே போயிடலாம். ஸோ இதுதான் பிளானு. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டோம். அங்கே சன்ரைஸ் பார்த்து முடித்த உடனே நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து தான் நம்ம மதியம்லாம் முட்டம் பீச்சில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணால் தான் இன்னொன்று நடக்குமே. ஸோ அதுதான் இப்போ போயிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன இந்த வெயிலில் கோட்டு போட்டு ஓட்டுறது தான் பயங்கர தலைவலியாக இருக்குது. ஏன்னா குளித்து முடித்து வந்தனே பயங்கரமாக வேக்கும்ல, வேக்கிறதோடையே நம்ம கோட்டு போட்டாச்சு. ஸோ அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கேன் நான். ஒன்றும் நம்ம இங்கே சண்டேனால் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை, இல்லை சாட்டர்டே தான், சாரி இங்கே சாட்டர்டேனால் வீக்கெண்ட்னால் அங்கே இந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் கூட்டமாக இருந்துச்சு. அதனால் இங்கே ரோடெலாம் கொஞ்சம் இது டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் ரோடுனால். ஸோ போகிற வர வழியுமே நம்மளுக்கு ஹைவேஸே வராது, ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான், ரெண்டு பக்கமும் வீடு வரும். அண்ட் வண்டி வந்துகிட்டே இருக்கும், நம்ம ஒரு 60-70 கூட க்ரூஸ் பண்ண முடியாது, 40-50-60 அந்த மாதிரி தான் க்ரூஸே பண்ண முடியும். அநேகமாக நாங்கள் முட்டம் பீச் போயிட்டு லஞ்ச் சாப்பிடுவோம் நினைக்கிறேன். நாங்கள் மறுபடியும் நிறுத்தினோம், லஞ்ச் சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆகிடும், முட்டம் பீச் பார்க்க முடியாது. அண்ட் இன்னொரு பிளானும் அப்டேட்டில் இருக்குது, அதை நான் போகிறப்போற நான் சொல்கிறேன் நான். இதே நம்மளுக்கு பாதி கேரளா வந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்கள் பயங்கர க்ரீனிஷாக இருக்குது. ஆக்சுவலாக கேரளா பார்டர் தான் இது எல்லாமே, நாங்கள் எடுக்கிறது எல்லாமே. ஸோ போக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம பின்னாடியாக உட்காந்துருக்க ஒரு அண்ணா வந்து ரொம்ப பசிதுனாரு, அதனால தான் ஒரு கடையில் ஒரு டீ பிரேக் போட்டு அவர் டீ சாப்பிட்டாரு. சாப்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். இது எங்கே போக போக முடியவே மாட்டேதுங்க, முடியவே இல்லாத பயணமாக இருக்குது. ஏன்னா போகிறது கிலோமீட்டர் என்னமோ ஒரு 30-40 kilometers தான், ஆனால் அவன் சிங்கிள் ரோடுனால வால் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்குது, அதனால தான் கடுப்பாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட நம்ம கேரளா வந்த மாதிரியே தான் இருக்குது. லெஃப்ட்டில் பாருங்கள் லேக் மாதிரி ஒன்று வரும், எனக்கு தெரிஞ்சது அந்த சைடு போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம கேரளாக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பயங்கர க்ரீனிஷாக இருக்குது இந்த சைடெலாம், வேறு லெவலில் இருக்குது. அவர் பாவம் பையன் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாரு. ஏன்னா இங்கே நம்ம சேடில் ஸ்டே வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அந்த கேரியர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அது எக்ஸ்ட்ரா சேடில் ஸ்டே என்கிட்ட இல்லை பின்னாடி, அதனால் அதில் கட்ட முடியாது. அது அப்படியே நம்ம அந்த கேரியர்லேயே கட்டினாலும் அவருக்கு இடம் பத்தாது, என்னை தான் வந்து முட்டிகிட்டு இருப்பார். அதனால் அவர் பேகை மாட்டிட்டார், என் பேக்கையும் அவர் பேக்கையும் ரெண்டு பேக்கையும் சேர்ந்து சுமந்து வந்துட்டுருக்கார். அது பின்னாடி பிள்ளையனாக உட்காந்தவருடே பயங்கர கருப்பாக இருக்கும். இதில் பேகு மாட்டிகிட்டு வந்து அது வேகாத வெயிலில் கோட்டு வேறு அவர்கிட்ட இல்லை, அதனால் பயங்கர கஷ்டப்படுத்துறாரு. இருந்தாலும் நம்ம ட்ராவலர்ஸ் இல்லையா, அதனால் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது கண்ணே தெரில. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த லேக் தான் இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே கண்டினியூஷன் இருக்குது லேக்கு. ஸோ எப்படியோ போகிறதுக்கு ஒரு 4 o'clock ஆயிடும்னு நினைக்கிறேன் முட்டம் பீச் போகிறதுக்கு. போயிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு முட்டம் பீச்சு பார்த்து. ஏன்னா நான் ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போவாங்க, கன்னியாகுமரி சைட் ஸ்கூல் டூர் கூப்பிட்டு போனாங்க, அப்போ பார்த்தது முட்டம் பீச். அதுக்கப்புறம் என்ன 2007-08 பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் பார்க்க போகிறேன் நான். நாங்கள் எப்படி வராமல் இங்கே எது போகிற பிரேக் அடித்து வராங்களா என்னத்த சொல்கிறது, நம்ம தான் நம்ம பார்த்து போய்க்கணும், யார் எப்படி போனால் அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நல்லா ஓடிட்டுருக்குறாங்க. நம்ம சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு, நம்ம கரெக்டாக போனாலும் நம்மளே வந்து அடிச்சு விட்றாங்க, என்ன பண்ணுறது. ஸோ இந்த முட்டம் பீச் சொன்னோன்னா நிறையா படங்கள் அங்கே எடுத்துருக்காங்க, தமிழ் படங்கள் நிறைய எல்லா லாங்குவேஜும் படம் அங்கே எடுத்துருக்காங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் அது முட்டம் பீச்சு.
முன்னெல்லாம் படம் எடுத்திருந்தாங்க, ஆனால் இப்போலாம் எடுக்கிறாங்களே என்னன்னு தெரியல. அந்த இடமே மாறி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் வரப்பெல்லாம் வெறும் பாறை மட்டும் தான் ஆச்சு, அது நடக்கிற பாதையெல்லாம் இல்லை, வெறும் பாறை மட்டும் தான் ஆச்சு. இப்போலாம் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். எஸ் ஃபைனலி முட்டம் பீச்சை வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:30 ஆகிடுச்சு. 4:30 ஆமாம், 4:00 ஆகிடுச்சு. அப்பா அதே மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் அங்கங்கே கூடாரம் போட்டு வச்சுக்கிறேன், அங்கே புதுசாக கட்டியிருப்பாங்க போல். செமையாக இருக்குது பார்க்கவே. ஐயோ அப்பா வந்தது தான் பயங்கர டயர்டு. ஐயோ நடுவில் தூக்கம் வர வந்துடுச்சு, ஏன்னா பயங்கரமாக குளிச்சாச்சுல்ல, வண்டியே ஓட்ட முடியல. நான் நிறுத்திட்டு ஸ்டாண்டை போட்டு பொறுமையாக அங்கே போய் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முட்டல் முட்டம் பீச் வந்தாச்சு. என்ன பயங்கர வெயிலாக இருக்குது, மற்றபடி மிந்தி மாதிரிக்கு அலை அடிக்கிறது இல்லை. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே முட்டல் பீச் வந்து, ஆனால் அந்த மாதிரி ஃபோர்ஸாக இப்போ அடிக்கிறது இல்லை. மிந்திலாம் இங்கேயே தண்ணி வரும், இங்கே ஒன்றுமே அடித்து அப்படியே எழுதணும். செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. நிறையா மாறி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் வந்தப்போ இதுங்கெல்லாம் தண்ணி பயங்கரமாக இருந்துச்சு, அங்கெல்லாம் நிறையா தண்ணி இருந்துச்சு. மறுபடியும் கடல் உள்வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி பயங்கர ப்ளூவாக இருக்கு ஆக்சுவலாக, செம்மையாக இருக்கு, லகுன் ப்ளூ மாதிரி இருக்கு. தண்ணி ஏறி ஏறி வருது. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் நேரம் போகிறதே தெரியல, ரொம்ப நேரம் ஆச்சு. கடல் அலையை ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே. இங்கே விட்டு போக மனசே வரமாட்டேங்குது. ஆனால் முன்ன சொன்ன மாதிரி அலை கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஏன்னா அலையெல்லாம் அதிகமாக வந்தால் இந்த நாங்கள் நிற்கிற பாறையிலே நிற்க முடியாது. முட்டம் பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு. நான் அதை சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சொன்னேன்ல, ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவலம் நான் போயிட்டுருக்கிறேன், கோவலம் பீச் போயிட்டுருக்கேன். ஆனால் இது என்ன லிஸ்ட்லேயே இல்லை கோவலம் பீச் போகணும். ஆக்சுவலாக சண்டே தான் கோவலம் பீச் போயிட்டு அப்படியே நம்ம சேலத்திலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கே கோவலம் பீச் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த வெக்கெட் பண்ணிட்டு சேலம் போகலான்னு ஒரு பிளானு. ஸோ அதான் கேரளா தாண்டிட்டேன் நான், இல்லை தமிழ்நாடு தாண்டிட்டு கேரளா பார்டர் கூட அஃபீஷியலாக என்ட்ரு ஆகிட்டு இப்போ கேரளாக்குள்ளே தான் போயிட்டுருக்குறேன். வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. ஏன்னா கேரளா வந்து என் லிஸ்ட்லேயே இல்லை ஆக்சுவலாக. அப்படியே நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் தான் டைம் இருந்தால் நான் கோவலம் பீச் போகலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம கடவுள் நம்ம கை உள்ளா. இந்த பாலம் பாருங்களேன், இந்த பாலமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபுல் ஸ்லோப்பில் இறங்குச்சி,
இப்போ மறுபடியும் ஃபுல் ஸ்லோப்பில் ஏறப்போது மறுபடியும் ஃபுல் ஸ்லோப்பில் இறங்கும். அந்த மாதிரி நாலு டைம் கண்டினியூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் நான். பாருங்க இப்போ ஃபுல் ஸ்லோப்பில் ஏறுதா, ரைட் சைடில் பார்த்தா ஹைவேஸு, கொச்சின் ஹைவேஸு, அப்படியே ஃபுல் ஸ்லோப்பில் இறங்கும் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்தை. ஸோ அண்டர்கிரவுண்ட்லாம் ஃபுல்லாக அந்த சைடு வந்து ஹை ஸ்பீட் லைனே, இது வந்து சர்வீஸ் ரோடு. சர்வீஸ் ரோடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரைட் லெஃப்ட் சைடில் ஒரு ரைட் சைடு அந்த சமமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து நல்லா மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, ரோடு பயங்கரமாக இருக்குது. நம்ம ரூட் எப்படி போகணுன்னா, இங்கேருந்து நம்மளுக்கு முத்தம் பீச்லேருந்து கோவலம் பீச் வந்து 1 hour 15 minutes எனக்கு காமிக்குது. நம்ம மார்த்தாண்டம் மொழியை தான் போகணும், ஏன்னா அதுதான் ரோடு இந்த மாதிரி ஹைவேஸாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் தான் சிங்கிள் ரோடு வரும், மற்றபடி எல்லாமே ஹைவேஸ் வந்துடும். ஆனால் நம்ம மூணு வழி இருக்குது முத்தம் பீச்லேருந்து, நீங்கள் மாற்றிக்கிது போயிட்டீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், பார்த்துங்க. ஸோ நம்ம கோவலம் பீச் தான் போயிட்டுருக்கோம், ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 63 kilometers வருது முத்தம் பீச். எல்லாமே பக்கம் தான். இங்கே நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இது டோட்டலாக கவர் பண்ணிடலாம் ஒரு 2 days கோவலம் வரலும். நீங்கள் ஒர்க்கால போகணுன்னா அது 1 or 2 days வேணும். கோவலத்துலேருந்து ஒர்க்கால வந்து அங்கே ஒரு 100 kilometers 80 kilometers வரும். ஸோ நாங்கள் ஒர்க்கால பிளானில் வைக்கலாம். அது வந்து அதுவும் மினி கோவா, கோவலம் நைட் லைஃப்பு மினி கோவா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அன்சீசன் சொன்னாங்க, ஏன்னா யாருமே எப்படி சொல்கிறது, கோவலத்தில் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேரளாவில், சும்மா ஃபோன் பண்ணி கேட்டேன் கோவலம் எப்படி இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள்லாம் மாஸ்க் போட்டு தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கணும். அண்ட் நீங்கள் நாளைக்கு வந்து சண்டே வேறு, ஸோ எல்லா இடத்துலையும் ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா கோவலம் பீச்சுமே நான் வந்து எப்போ போகிறேன்னு எனக்கே தெரியல. சின்ன பையனாக இருக்கும்போது போயிருந்தேன், ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்துடுச்சு. ஆக்சுவலாக கோவலம் பீச்சு ரொம்ப ஃபேமஸான பீச்சு, ஹவா பீச், ஹவா பீச் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸான பீச்சு. அந்த சைடு நம்ம லெஃப்ட் வந்தோம்னா லைட் ஹவுஸ் பீச்சு. ஸோ ரெண்டு பீச் இருக்குது கோவலத்தில், கோவலம் பீச் இருக்குது, அது யாருமே ரொம்ப சுமார் தான், ரொம்ப சுமார் மீன்ஸ் அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க, ஹவா பீச்சாக மேக்ஸிமம் போவாங்க. அண்ட் கோவலத்தில் சர்ஃபிங் கற்றுக் கொடுப்பாங்க, சர்ஃபிங் மகால்பட்டத்தில் சர்ஃபிங் லெசன் மாதிரி கோவலத்துலேயும் சர்ஃபிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போகிறது இல்லை, ஏன்னா அது ரொம்ப பட்ஜெட் மீறின அது இது. அதனால் நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்து சைலண்டாக வந்த வீடு தான். மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டோம் ஒரு 2-3 kilometers தான் இருக்குது. ஆனால் பயங்கரமாக முதுகு வலிக்குதுங்க சத்தியமாக, ஏன்னா சிங் ஹைவேஸ்னால் பட்டு பட்டு பட்டுனு அழுத்திடலாம், எங்கே கொஞ்சம் தூரம் தானே ஹைவேஸ் இருந்துச்சு, அதில் ஒன்றும் முடியல. அவர் தான் பாவம் பேக் சுமந்துட்டே வந்துட்டுருக்கார். சரி கொடுங்க கொடுங்க, நானே கையில் வச்சுக்கிறேன், ஏதோ கொடுத்தா கொடுத்தா. ஸோ ஃபைனலாக கோவலம் வந்தாச்சு. என்னடா மூஞ்செல்லாம் சிவப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அப்படியே வந்து செக்க செவந்த வானம், செம்மையாக இருக்குது வியூவு. ஆக்சுவலாக இது வந்து கோவலத்தோட இன்னொரு பீச்சு, ஹவா பீச்சுன்னு சொன்னாங்க. கோவலம் பீச் வந்து அந்த சைடு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம். இன்றைக்கும் சன்செட்டு முடியதுக்குள்ளார வரணும்னு நினச்சேன், ஆனால் வரவே முடியல, இப்போ தான் வந்து சேர்ந்தோம். ஏன்னா கேரளாக்குள்ளார என்டர் ஆனோடனே ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ வண்டி ஓட்டவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன பிளான்னா, ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு கோவலத்தில், அப்புறம் நைட்டு மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு தான் பிளானு. ஸோ ரூம் எடுத்துட்டோம், செக்இன் பண்ணிட்டோம், அப்படியே பீச்சு ரெசார்ட்டே எடுத்துட்டோம். பீச் ரெசார்ட்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து ஒரு 10-20 meters பீச்சு, ஆப்போசிட்லேயே பீச்சு. ஆனால் ரூம் வந்து உங்களுக்கு அந்த சைடு கொடுத்தாங்க, பீச் ஃப்ரண்ட் சைடு கொடுக்கல. ஸோ அந்த வியூவை காமிக்கிற பாருங்கள். ஸோ நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கிற இடம் வந்து கோவலம். கோவலத்தில் லைட் ஹவுஸ் பீச்சு கிட்ட தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ரூமு. ஒரே கஜாரடா கஜாரா தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் வந்து சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணோம். இன்னும் டின்னர் முடிக்கல, பீச்சுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு வந்து தூங்குறது தான் இன்னைக்கு பிளானு. அந்த பீச் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம தங்கியிருக்கிற இடத்துலே ஆப்போசிட் தான் நாங்கள் ஸ்டே பண்ண இடம். மேலேயும் இங்கே ரூப் டாப் கஃபே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டாவது போய் நம்ம பார்ப்போம். கோபி 65 பீனட் மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எங்கேயுமே
இது வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைக்காதுல. இருந்தாலும் சும்மா பீச்சை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். வேற எதுவும் இல்லை. நல்லா வியூ நல்லா இருக்கு. சொல்ல சாப்பிட்டு இந்த லேன் வந்து கடைசி ஊர்லும் போகும்னு சொன்னாங்க. கடைசி அந்த கஃபேலாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிற வயல் நான் கண்டிப்பாக.